அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். நேற்றும் நேற்றைய முன்தினமும் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா அணைக்கரைப்பட்டியைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் ரமேஷுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு அணைக்கரைப்பட்டி கிராமத்தில் ஒரு மாபெரும் உள்ளிருப்பு போராட்டம் நடந்தது. அதன் அடிப்படையில் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன. மக்கள் தரப்பில் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்தோம். இந்த படுகொலைக்கு காரணமான சாப்டூர் காவல் உதவி ஆய்வாளர் ஜெயக்கண்ணன் உள்ளிட்ட காவலர்கள் உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, இந்த விசாரணை முறையாக நம்பிக்கையளிக்கும் வகையில் நடைபெறவில்லை என்றால் அதை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் நாம் உள்வைத்து 20-க்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒன்றிணைந்து அந்த உள்ளிருப்பு போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருந்தோம். இது மக்களுடைய கோரிக்கை, மக்களுடைய போராட்டம் என்கிற அடிப்படையில் எந்த அமைப்பையும் எந்த தலைவரையும் எந்த கட்சிகளையும் முன்னிலைப்படுத்தாமல் கோரிக்கைகளை முன்னிறுத்தி அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருந்தோம். அரசு தரப்பில் கோட்டாட்சியர் கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் தற்காலிகமாக அந்த போராட்டத்தை ஒத்திவைத்திருந்தோம். இன்றைக்கு தற்போது அணைக்கரைப்பட்டி கிராமத்தில் இந்த போராட்டத்தில் இந்த படுகொலை நடந்தபோதோ அல்லது 2 நாள் உள்ளிருப்பு போராட்டங்களிலோ பங்கெடுக்காத மக்கள் விடுதலை கட்சி என்கிற தலித் ஏஜென்ட் முருகவேல்ராஜன் அவர்களும் அவர்களுக்கு துணை போகிற சில கருங்காலிகளும் ஒன்று சேர்ந்து அந்த ரமேஷனுடைய குடும்பத்தினரை அழைத்து கொண்டு போய் நாளை மதுரை ஹைகோர்ட்டில் ஏதோ ஒரு மாய வழக்கு பதிவு செய்வதாக கூறி அவர்கள் அங்கே அந்த மக்களை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் கடந்த காலத்தில் பல்வேறு போராட்டங்கள் நீர்த்து போக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் இந்த தலித் முருகவேல்ராஜன் கடந்த 3-4 நாட்களாக எங்கிருந்தார்? திருநெல்வேலியிலிருந்தும் தூத்துக்குடியிலிருந்தும் பல கிலோமீட்டர்கள் தாண்டி அங்கே சென்று போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறோம். பல்வேறு இயக்கங்கள் அங்கே வந்து சேர்ந்திருக்கின்றன. அப்போதெல்லாம் வாய்மூடி கிடந்த கள்ள மௌனம் சாதித்த இந்த முருகவேல்ராஜன் தற்போது அங்கே சென்று தம்பி ரமேஷுடைய குடும்பத்தினரை அழைத்து கொண்டு போய் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு தொடுப்பதாக நாடகம் ஆடுவதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இப்படி காய்கள் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் வணிகர்களுடைய பிழைப்பு எத்தனை காலம் இந்த சமூகத்தில் நடக்கும் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. ஏன் இந்த மக்கள் 2 நாட்களாக பல்வேறு அமைப்புகள் அங்கே தங்களுடைய எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு அந்த மக்களோடு மக்களாக அமர்ந்து கொண்டிருக்கும் போது வராதவர்கள் இப்போது வந்திருக்கிறார்கள் என்பதை அந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கிருந்து வருகிறார்கள்? யாருக்கானவர்களாக வருகிறார்கள்? இவர்கள் யாரின் குரலில் பேசுகிறார்கள் என்பதை நம்முடைய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த முருகவேல்ராஜனுக்கு திடீரென்று ஒரு கரிசனம் பிறக்கிறது என்கிற ஒரு ஐயம் நமக்கு வலுவாக எழுகிறது? நேற்றைய தினம் பல்வேறு அமைப்புகள் அந்த களத்தில் இருந்தபோது இவர் எங்கிருந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார், ஏன் வரவில்லை, ஏன் இவர் வந்து அந்த போராட்டத்தில் மக்களுடைய கருத்தைக்கு வலிமை சேர்க்கவில்லை என்பதெல்லாம் இன்னும் விடைகிடக்காத கேள்விகளாகவே இருக்கிறது. ஏன் இப்போது திடீரென அங்கு முளைத்திருக்கிறார்? திடீரென அந்த மக்களை அழைத்து கொண்டு ஏதோ ஒரு அரசியல் நாடகம் ஆடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்து ஊரான அவருக்கு வந்து பக்கத்து ஊர், அது பக்கத்து ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு. அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு எளிய மக்களினுடைய உயிர் வாழும் உரிமையின் மீது ஒரு போர் தொடுத்திருக்கிறார்கள். அதில் நம்முடைய மாணவன் ரமேஷ், நம்முடைய அன்பு தம்பி ரமேஷ்
உயிர் பலியாயிருக்கிறது. அப்போதெல்லாம் கள்ளமௌனம் சாதித்த நம்முடைய தலித் அரசியல்வாதி அண்ணன் முருகவேல் ராஜன் அவர்கள் எங்கோ பதுங்கிக் கொண்டு இன்று திடீரென முளைத்திருக்கிறார் என்றால் இது எங்கிருந்து வகுத்து கொடுக்கப்பட்ட திட்டம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உறவுகளே, கடந்த காலத்தில்தான் இத்தகைய தலித் ஏஜென்ட்களால், அரசியல் வணிகர்களால் இந்த சமூகம் வஞ்சிக்கப்பட்டு அரசியல் அதிகாரத்தில் ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் வணிகர்களை, இந்த தலித் ஏஜென்ட்களை நம்பித்தான் இந்த சமூகம் மேலெழும்ப வேண்டுமா, முடியுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும். உறவுகளே, எச்சரிக்கையாக இருங்கள். தலித் ஏஜென்ட்களிடம், அரசியல் வணிகர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். இன்னும் தேர்தலுக்கு 7 மாதங்களே இருக்கிறது. இந்த 7 மாதங்களுக்குள் இதுபோன்று ஆயிரக்கணக்கான அரசியல் நாடகங்கள் அரங்கேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இதை எல்லோருக்கும் பகிருங்கள். அணைக்கரைப்பட்டி கிராமத்தில் தற்போது தலித் ஏஜென்ட், அரசியல் வணிகர் அண்ணன் முருகவேல்ராஜன் அவர்கள் முகாமிட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுப்பதாக சொல்லி, ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அவர்களிடம் கையெழுத்து வாங்கவும் அவர்களை அழைத்து செல்லவும் தயாராக இருக்கிறார் என்பது நமக்கு கிடைக்கிற தகவல். உடனடியாக நம்முடைய சமூக அமைப்புகள், நேற்றைய களத்தில் இருந்த அத்தனை அமைப்புகளுக்கும் எந்த விதமான தகவலும் தராமல் இவர்களாக ஒரு முடிவெடுப்பதற்கு இவர்களுக்கு எங்கிருந்து அதிகாரம் தரப்படுகிறது என்பதை தயவு செய்து உறவுகளே, தலித் ஏஜென்ட்களை தள்ளி வையுங்கள். அரசியல் வணிகர்களை இந்த களத்திலிருந்து அப்புறப்படுத்துங்கள். சமூக விடுதலை நமக்கு விரைவில் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். உறவுகளே, சம்பந்தப்பட்ட அமைப்புகள், சம்பந்தப்பட்ட தலித் ஏஜென்ட் அண்ணன் முருகவேல்ராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு இதற்கான விளக்கங்களை கேட்டு தெளிவு பெறவும். நான் விளக்கம் கேட்டேன், அதையெல்லாம் ஒளிப்பதிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அவரிடம் விளக்கம் இல்லை. நான் கேட்ட கேள்விகளுக்கு அவரிடம் பதில் இல்லாத காரணத்தினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தம்பிகளிடம், இந்த விவரம் தெரியாத தம்பிகளிடம் ஃபோனை கொடுத்து விட்டார். ஏன், என்ன நடக்கிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நாம் மக்களுக்காக இயக்கம் நடத்துகிறோம், மக்களை அரசியல் படுத்த முனைகிறோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய சமூக அமைப்புகள் உடனடியாக இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்து செயல்பட வேண்டும் என்று நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நான் தற்போது அணைக்கரைப்பட்டியை நோக்கி என்னுடைய பயணத்தை தொடங்கிவிட்டேன். நீங்களும் அணைக்கரைப்பட்டியை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடங்கிவிடுங்கள். நாம் அவர்கள் என்ன செய்யவிருக்கிறார்கள் என்பதை நேரில் களத்தில் போய் சந்தித்து அந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.